எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம பொதுவாக கொத்தமல்லி வச்சு ஏதாவது ஒரு சட்னி, துவையல், இல்லைன்னா முடிஞ்ச பிறகு ஏதாவது டிஷ் முடிஞ்ச பிறகு அது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி வச்சு ஒரு அருமையான ரைஸ் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கொத்தமல்லி வெரைட்டி ரைஸ். ஸோ வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி சாதம் செய்ய நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அரிசியை 2-3 தடவை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அரிசி 30 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ அரிசியை வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி சாதத்தை நம்ம டெய்லி சாப்பிட்ற ரெகுலர் அரிசி யூஸ் பண்ணி கூட செய்யலாம். சாதம் வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1 கை கொத்தமல்லி இலை, 1 கை புதினா இலை, 4-5 சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 3 டீஸ்பூன் தேங்காய், எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு அகலமான பேன் இல்லைன்னா கடாய் எடுத்து சூடாக்கி 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை சேருங்க. அடுத்து நீல வாக்கில் நறுக்கின 2 வெங்காயம், கீரின 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் பொடுசாக நறுக்கின 2 கேரட், நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம், வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இந்த காய் சேர்க்கறது எல்லாம் நம்ம சாய்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். காய் இல்லாமல் வெறும் மசாலா வச்சு செஞ்சாலும் இந்த ரைஸ் நல்லாயிருக்கும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்த காய் எல்லாம் நல்லா வேக விடுங்க. காய் வெந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 மசாலா விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை மசாலா கலவை கூட சேருங்க. சாதம் உடையாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவு அரிசி 2-3 பேர் சாப்பிட சரியாக இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு.
வெங்காய ரைத்தா இல்லைனா அப்பளம் கூட இதை சர்வ் பண்ணுங்க. வறுத்த முந்திரி பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அருமையான கொத்தமல்லி சாதம், அதாவது இந்த சூப்பரான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு தொகையலோ சட்னியோ அரைக்காமல் கொத்தமல்லி வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ரைஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் அப்பளம் இல்லைன்னா வத்தல் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.